தி கேனனைசேஷன் இது போக ஒரு ஃபேமஸான பொய் போயிட்ரி கலெக்ஷன் தி ஹோலி சான்ட்ஸ் இதில் ஒரு ஃபேமஸான ஒர்க்ஸ் இப்போ நமக்கு கொடுத்துருக்குற வேலடிக்ஷன் ஃபார் படிங் மார்னிங் அப்படிங்கிற இந்த போயம் வந்து சிக்ஸ்டீன் லெவன் ஆர் சிக்ஸ்டீன் டுவெலில் எழுதப்பட்டிருக்கலாம்னு சொல்லப்படுது யாருக்காக அவர் இதை எழுதியிருக்காரு அப்படின்னு அவருடைய ஒய்ஃபுக்காக தான் ஓகே அவருடைய ஒய்ஃப் தான் அவர் எழுதியிருக்காரு இவருடைய ஒய்ஃபை தனியாக அவர்கிட்ட யூரோக்கு ஒரு ட்ரிப்ப்க்காக வேறு போக வேண்டியது இருந்துச்சு ஸோ அதனால் அவருடைய ஒய்ஃப் ஒரு பிறந்த ரொம்ப வருத்தப்பட்டிருக்காங்க அந்த வருத்தப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை கன்சல்ட் பண்ணுற விதமாக தான் இந்த போயம் எழுதியிருக்காரு ஓகேவா ஸோ நிறைய கன்சீட்ஸ் இதில் யூஸ் பண்ணியிருப்பார் மெட்டாஃபிசிக்கல் போயம்ஸ்க்கே எக்ஸாம்பிளாக மோஸ்ட்லி இந்த போயம் தான் நிறைய பேர் ரெஃபர் பண்ணுவாங்க இதில் அந்த காம்பஸ் எக்ஸாம்பிளாக நிறைய பேர் நிறைய இதில் ரெஃபர் பண்ணியிருப்பாங்க எக்ஸாம்பிளாக கொடுப்பாங்க ஸோ மெட்டாபிசிக்கல் போயமுக்கு ஒரு பக்காவான எக்ஸாம்பிளாக இந்த போயம் சொல்லலாம் ஓகேவா சிக்ஸ்டீன் தேர்ட்டி த்ரீ இவர் இறந்த பிறகு தான் அந்த போயம் பப்ளிஷ் ஆயிருக்கு எந்த கலெக்ஷனில் அப்படின்னா சாங்ஸ் அண்ட் சாங்ஸ் அப்படிங்கிற கலெக்ஷனில் இவர் இறந்த ரெண்டு வருஷம் கழிச்சு தான் இந்த போயம் பப்ளிஷ் ஆயிருக்கு ஸோ இப்போ இந்த போயம் லைன்ஸை பார்த்துலாம் போயம் லைன்ஸை நான் வளர்க்கும்போது டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஆஸ் விச் வஸ் மென் பாஸ் மைல்லி அவே அண்ட் விஷ் பர் டு தியர் சோல்ஸ் டு கோ விச்சுவல்ஸ் நல்ல நற்பணும்களோட நினைஞ்ச மனுஷங்களாம் என்ன பண்ணுவாங்க இறக்குற அந்த டைம் வரும்போது அவங்க சொல்லிட்டா அவங்களே சொல்லுவாங்களாம் சரி காலம் முடிஞ்சு போச்சு இன்னும் நம்ம வாழ்ந்து பிரயோஜனமும் இல்லை கிளம்ப வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டா அவங்களே சொல்லிக்குவாங்க வைல்ஸ்ட் சம் ஆஃப் தியர் சேட் ஃப்ரெண்ட்ஸ் டு சே த ப்ரீத் கோஸ் நவ் அண்ட் சம் சே நோ ஆனால் அவங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா அவங்க அதாவது இறக்க போகிற தருவாயில் இருக்கிற நல் நற்பண்புகளோடு இருந்த அந்த மனுஷங்களாம் என்ன என்ன நினச்சிப்பாங்க அப்படின்னா சாகப்பூர் ஸ்டேஜில் சரி சேர்த்து போயிடுவோம் இன்னும் நமக்கு இந்த பூமியில் வேலை அப்படின்னு சொல்லி அவங்களையும் நினைச்சிக்குவாங்க சாவர ஸ்டேஜில் இருக்கிறவங்க ஆனால் அவங்க கூட இருக்க நல்ல ஃப்ரெண்ட்ஸ் என்ன யோசிப்பாங்க அப்படின்னா சார் இன்னும் நீ கொஞ்சம் என் கூட இருந்துட்டு போயிடலாமே இவ்வளோ சீக்கிரமாக விட்டுட்டு போகணும்னு சொல்லிட்டு அவங்க இறப்ப அந்த கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்னால் சில ஃப்ரெண்ட்ஸ்னால் தாங்க முடியாது சிலர் சரி அவன் காலம் வந்துட்டு அவன் சாகண்டேன்னு சொல்லி நினச்சி ஆனால் சிலர் அதை தாங்கிக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இதை சொல்லி ஆரம்பிக்கிறாரு ஸோ லெட் அஸ் மெல்ட் அண்ட் மேக் நோ நாய்ஸ் நோட் இயர் ஃப்ளட்ஸ் நோட் சை டெம்பர் ஸ்மூத் இப்போ இந்த மேலே பார்த்தோம்ல இந்த விர்ச்சுவஸ் மென்லாம் அவங்களோட டெத்தை வந்து பெருசாக வருத்தப்பட்டு அழுது ரொம்ப இது பண்ணாமல் நார்மலாக ஏற்றுக்கிறாங்க அவங்களுடைய சில ஃப்ரெண்ட்ஸ் தான் வருத்தப்படுவாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்துச்சில் அவர் சொன்னார் இல்லையா எதுக்கு அதை சொல்கிறார் அப்படின்னா அவருடைய ஒய்ஃப்ட்ட இதை சொல்கிறார் சொல்லி இதை நம்ம வந்து ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்கணும் எப்படி அந்த விர்ச்சுவஸ் மென் வந்து அழுது புலம்பி சாவ போகிறோன்னு அப்படி அழுதுலாம் புலம்பாமல் நார்மலாக சரி சாவதான் தான் பண்ணிச்சு இந்த டெத்தை ஏற்றுக்குறாங்களோ அதே மாதிரி எந்த ஒரு அழுகை கண்ணீர் இல்லாமல் இந்த பிரிவினை என்ன பண்ணணும் ஏற்றுக்கணும்னு தன்னுடைய ஒய்ஃப்ட்ட சொல்கிறாரு ஏன்னா இவர் பிரிஞ்சு போகிறாரு யூரோப் போகிறாரு அவங்க வருத்தப்படுறாங்க அப்போது அவங்க கண்ணீர் விடுற ஸ்டேஜுக்கு போகிறாங்க அப்போ இவர் இல்லை நீ கண் கலங்க வேண்டிய அவசியம் கிடையாது எப்படி அந்த வயசானவங்களோ அவங்க டெத் அந்த வயசில் ஏற்றுக்கிறாங்களோ அதே மாதிரி பக்குவமாக நீ ஏற்றுக்கணும் அழுது புலம்ப கூடாதுன்னு சொல்லி சொல்கிறாரு வேர் ப்ரொஃபனேஷன் ஆஃப் அவர் ஜாய்ஸ் டு டெல் த லைட்டி அவர் லவ் அதாவது இவர் எப்படி சொல்கிறாரு அந்த ப்ரொஃபனேஷன் அதாவது ஒரு அஃபென்சிவ் நீ அழுது புலம்புனா நம்மளுடைய அந்த ஒரு ஆழமான தூய்மையான காதல் வந்து கேவலப்படுத்துகிற மாதிரி மற்றவங்களுக்கு அதை ஷோகேஸ் பண்ணி அழுது புலம்பு மற்ற முன்னாடி அழுது காட்டி அதை ஒரு கேவலப்படுத்துகிற மாதிரி ஆகிடும் ஸோ அதனால நீ அழுதுலாம் புலம்பாத அது நம்ம காதலுக்கே ஒரு அசிங்கம் கலங்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஸோ ஓப்பனாக எல்லா முன்னாடியே அழுது புலம்புறது வந்து நம்மளுக்கு காதலுடைய தரத்தையே குறைச்சிரும் ப்ரைவேட்டாக நமக்குள்ளே போயிட்டு வர போயிட்டு வரணும்னு சொல்லிட்டு போட்டுக்கணும் ஏன்னா நம்ம ரெண்டு பேருடைய மனசுமே ஒன்றிணைஞ்சு தான் இருக்குது உடல் தான் பிரிஞ்சு போய் தர மனசு ஒன்றிணைஞ்சு தானே இருக்குது அதையும் வெளியாழுது நீ புலம்பணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லிட்டு இப்போ கேட்குறாரு அடுத்து மூவிங் ஆஃப் த எர்த் பிரிங்ஸ் ஹார்ம் அண்ட் ஃப்ரீயர்ஸ் மென் ரெக்கன் வாட் இட் டிட் அண்ட் மீன்ட் மூவிங் ஆஃப் த எர்த் இந்த எர்த்துக் ஒர்க் பூமி தட்டுக்கள் செய்கிறதுல எர்த்து ஒர்க் வருது அது வரும்போது எல்லாம் மிரண்டு மிரண்டுறது மட்டும் இல்லாமல் எந்த அளவு ரிக்டர் அளவுக்கு அது வந்துச்சு எவ்வளோ ஒரு பாதிப்பு ஏற்படுச்சு எல்லாமே நம்மளால் கணக்கிட முடியும் கரெக்டாக அது எவ்வளோ எல்லோரும் மூலம் அதை பார்த்து பயப்படுவோம் எர்த்துக்கு உக்காந்தால் பயப்பட மாட்டோம் இல்லையா ஸோ பயப்படுவோம் அப்படி எடுத்துக்கோக்கும்போது பயப்படுறோம் ஏன்னா அதை நம்ம கண்ணால் நோட்டீஸ் பண்ணுறோம் அதை ஃபீல் பண்ணுறோம் இல்லையா ஸோ அதனால் பயப்படுவோம் அதை டேமேஜில் நம்ம நோட்டீஸ் பண்ணுவோம் பட் ட்ரெப்படேஷன் ஆஃப் த ஸ்பியர்ஸ் தோ கிரேட்டர் ஃபாரிஸ் இன்னசென்ட் ஆனால் இதே மாதிரி பிரச்சனை வந்து இப்போ தூரமாக இருக்கக்கூடிய மற்ற கிரகங்கள் ஸ்பியர்ஸ்னால் மற்ற பிளானட்ஸை குறைக்குது மற்ற கிரகங்கள் நடக்குது அப்படின்னா அதை நம்ம பெருசாக எடுத்துக்க மாட்டோம் ஏன்னா நம்ம அதை உணரலை இல்லையா ஸோ ஒரு விஷயத்த உணரணும் அப்படிங்கிறப்போ இம்பாக்ட் ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போ குவேக் வருது அப்படின்னா அதை நான் ஃபீல் பண்ணேன் அப்படின்னா எப்போ எப்படி பயங்கரமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி என்னால் சொல்ல முடியும் இல்லையா த சேம் இவங்க ரெண்டு பேரும் லவ் ரெண்டு நடவர்களே ஒரு லவ் இருக்குது இல்லையா ஸோ நீ வந்து நீ நானும் கல்யாணம் முடிஞ்சு ஒரு காதல் உறவில் இருக்கும் அப்படி இருக்கும்போது அந்த லவ் நீ உணர்ந்துட்டேன் அந்த இன்சிடெண்ட்டில் நீ மாட்டிக்கிட்டு அந்த லவ் நீ உணர்ந்துட்டேன் அந்த எசன்ஸ் எப்போவுமே அந்த இம்பாக்ட் எப்போவுமே கூட இருக்கும் நான் தூரமாக போனாலும் அந்த இம்பாக்ட் கூட இருக்கும் இப்போ நீ உணரலை அப்படின்னா தான் அது வேறு எங்கேயும் உடனச்சு வேறு யாரோ லவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் தான் அந்த லவ் அவன் லவ் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்க தான் முடியும் ஆனால் நம்ம அந்த ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும் அப்படி இருக்கும்போது நான் எவ்வளோ தூரம் போனாலும் உன் கூட அந்த இம்பேக்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் தென் டல் சப்ளுனரி லவ்வர்ஸ் லவ் ஹூ சோல் இஸ் சென்ஸ் நாட் அட்மிட் சப்ளுனரி லவ்வர்ஸ் அப்படின்னா ஏத்லி லவ்வர்ஸ் அதாவது போரிங் லவ்வர்ஸ் அப்படின்னு சொல்லி ரெஃபர் பண்ணுறாரு யாரெல்லாம் சொல்கிறார் அப்படின்னா இந்த மென்டல் அதாவது ஒரு மனசு ரீதியான உறவை தாண்டி பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குற லவ்வர்ஸ் டல் அண்ட் போரிங் லவ்வர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இப்போ அப்படி ஒரு ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற லவ்வர்ஸ்னால் அவங்க எதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஃபிசிக்கல் பாடிக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்படி இருக்கும்போது இவங்க வேணால் பிரிஞ்சு போகிறக்கு வருத்தப்படுவாங்களாம் ஏன்னா அவங்க வந்து லவ் பண்ணுறது என்ன இருக்கும் அந்த பாடி பார்ட்ஸை தான் லவ் பண்ணுவாங்க ஏன்னா அவங்க ஒரு ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் எதிர்பார்த்து இருப்பாங்க மென்டல் ரிலேஷன்ஷிப்க்கு அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது அப்படி இருக்கும்போது இவர் என்ன சொல்கிறாரு ஹூ சோலி சென்ஸ் கே நாட் அட்மிட் ஆப்சன்ஸ் இவங்க வந்து இந்த ஆப்சன்ஸ் அந்த பிரிஞ்சு போகிறத ஒத்துக்க மாட்டாங்க பொறுத்துக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அந்த பாடி தான் முக்கியம் பாடி மேலே தான் அவங்களுக்கு ஒரு லவருக்கு தவிர அந்த ஒரு வேற ஒரு மென்டல் அந்த ஒரு இது இல்லை மனசார்ந்த ஒரு காதலில் உடல் ரீதியான காதல் தான் இருக்குது பிகாஸ் இட் டூத் ரிமூவ் தோஸ் திங்ஸ் விச் எலிமினேட்டட் இட் ஸோ அதனால அவங்க கோவப்படுவாங்க அந்த ஆப்சன்ஸை வெறுப்பாங்க ஏன் அப்படின்னா அந்த ஃபிசிக்கல் அந்த எலமெண்ட் மேலே தான் அவங்களுக்கு ஒரு லவ் இருக்குது அந்த ஃபிசிக்கல் எலமெண்ட்டு அந்த ஆப்சன்ஸ் அந்த பிரிவு வந்து தள்ளி வச்சிருது அப்படியே அவங்க தூரமாக போயிடுறாங்க அதனால் அவங்களுக்கு அந்த பிரிவு பிடிக்காது ஆனால் நம்ம அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்ல வராரு பட் வீ பை எ லவ் ஸோ மச் ரிஃபைன்டு ஆனால் நம்ம வந்து லவ்வால் ரொம்ப ரிஃபைண்டாக இருக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி ஃபிசிக்கல் அப்பியரன்ஸை லவ் பண்ண ஆட்கள் கிடையாது நம்ம வந்து மனசு ரீதியாக ரெண்டு பேரும் விரும்பிட்டுருக்கோம் ரொம்ப ரிஃபைண்டான ஒரு லவ் நம்மளோட அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு தட் அவர் செல் ஸ்னோ வா நாட் வாட் இட் இஸ் இது வந்து ஒரு ஃபிசிக்கல் லவ் கிடையாது இது அந்த அவங்களுடைய காதல் மாதிரி ஒரு ஃபிசிக்கல் லவ் நமக்குள்ளே கிடையவே கிடையாது ரெண்டு மனசும் இணைஞ்ச ஒரு லவ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சொல்லிட்டு இன்டர் அஷியோர்ட் ஆஃப் த மைண்ட் கேர்லெஸ் ஐஸ் லிப்ஸ் அண்ட் ஹேண்ட் டு மிஸ் இது வந்து முழுக்கவே ஒரு மைண்ட் சம்மந்தப்பட்ட லவ் உன்னோட மனசும் என்னோடய மனசு சம்மந்தப்பட்ட ஒரு லவ் தான் உடல் ரீதியான ஒரு காதல் கிடையாது அது உடம்பு மேலே எனக்கு ஒரு ஆசை இல்லை ஜஸ்ட் நம்மளுடைய மைண்ட்ஸ் மட்டும் தான் எல்லாம் கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு தென் இதில் வந்து கண்களுக்கோ லிப்ஸுக்கோ இல்லை கைக்கோ இது இதுக்கு எதுக்குமே வேலையே கிடையாது ஏன்னா மனசுக்கு மட்டும் தான் இந்த இடத்துல வேலை ஸோ என்னோடய உடம்பு இங்கேருந்து தூரமாக எங்கே போயிருந்தாலும் மனசுலேருந்து நினைஞ்சிருக்கும் போது நமக்கு பார்ட் ஆகிறதுல ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு தென் ஆர் டூ சோல்ஸ் தர் ஃபோர் விச் ஆர் ஒன் தோ ஐ மஸ்ட் கோ அண்ட் யோர் நாட் எட் இப்போ நம்ம ரெண்டு சோல்ஸ் கிடையாது என்னது ஒரு ஃபிசிக்கல் லெவலில் இது ஒரு சோல்ஃபுல் லவ் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார் அப்போ இது ரெண்டு சோல்ஸ் கிடையாது நம்மள ஒரே சோல்ஸ் ஆனாலும் அப்படி இருந்தும் நான் போனேன் அப்படின்னா நீ இது ஒரு பிரேக்குன்னு நினச்சேன்னா எ பிரீச் பட் அண்ட் எக்ஸ்பேன்ஷன் லைக் கோல் டு ஆரி தின்னஸ் பீட் இது வந்து ஒரு பிரீஜில் இது ஒரு பிரேக் கிடையாது இது ஒரு எக்ஸ்பான்ஷன் இது ஒரு விரிவாக்கம் அதாவது ரெண்டு இடத்துல இப்போ நம்ம ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருக்கோம் லவ் பண்ணுறோம் நான் தள்ளி போகிற அப்படின்னா அது ஒரு பிரேக்கே கிடையாது இது எக்ஸ்பான்ஷன் நீ இங்கேருந்து அவ்வளோ தூரம் முழுக்கவே நமக்குள்ள அந்த காதல் தான் நிரம்பி இருக்கு தள்ளி போறேன் அப்படின்னா அது பிரேக் ஆகிட்டு அப்படின்னு அர்த்தமே கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாரு அதுக்கு எக்ஸாம்பிளா லைக் கோல்டு டூ ஆரி தின்னஸ் பீட் ஒரு மெட்டலை அடிக்கும் அப்படின்னா அடிக்கும் போது உடையாமல் அது விரிஞ்சு கொடுக்கும் எக்ஸ்பேண்ட் ஆகும் அதே மாதிரி நம்ம லவ் நாம் போகிற டிஸ்டன்ஸ் வரைக்கும் எக்ஸ்பேண்ட் ஆகதே தவிர பிரேக் ஆகலை ஸோ எ எப்ரீச் பட் அண்ட் எக்ஸ்பேன்ஷன் நாட் எட் எ எப்ரீச் அது ஒரு பிரீச் கிடையாது எக்ஸ்பேன்ஷன் விரிவடையுது அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இஃப் தே பி டூ தே ஆர் டூ ஸோ ஆஸ் டிஃப் ட்வின் காம்பசஸ் ஆர் டூ சரி ரெண்டு சோல் இல்லை ஒரே சோல் இல்லைப்பா ரெண்டு சோல்னு வச்சுக்கோமே இஃப் தே பி டூ அவங்க ரெண்டாக இருந்தாலும் தே ஆர் டூ ஸோ ஆஸ் ஆஸ்டிஃப் ட்வின் காம்பஸஸ் ஆர் டூ இந்த காம்பஸ் பார்த்துருப்போம் இல்லையா அதுவுமே ரெண்டு தான் இருக்குது அதே மாதிரி தான் ஒரு கப்புல் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு தைசோல் தைனா யூ தைசோல் த ஃபிக்ஸ்டு ஃபுட் மேக்ஸ் நோ ஷோ டு மூவ் பட் டோட் இஃப் த அதர் டூ இப்போ யூ யுவர் சோல் அப்படின்னு சொன்னுடைய வைஃபர் சொல்கிறார் பிலாவோட சொல்கிறாரு உன்னோட ஃபுட் நீ வந்து அசையாம அந்த இடத்துல நிற்ப அந்த அந்த காம்பஸ்டில் உள்ள சென்டர் இது ஃபிக்ஸ்டு இது வந்து அவருடைய பிளோட் ரெஃபர் பண்ணுறாரு ஸோ நீ அசையாமல் அங்கேயே தான் இருப்பேன் ஆனால் நான் அசையறதுக்கு காரணம் நான் போகிறதுக்கு காரணம் யார் நீ தான் இப்போ நான் உருவாக நான் நடமாடுறதுக்கு காரணமே யார் நீ தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அந்த காம்பஸை வச்சு சொல்கிறார் இப்போ காம்பஸில் வந்து ஒரு சர்க்கிள் போடுறோம் அப்படின்னா அந்த சென்டர் பாயிண்ட் ஸ்ட்ராங்காக அந்த இடத்துல இருந்தால் தான் சுற்றி சர்க்கிள் வரும் இல்லையா ஸோ நான் செயல்படுறதுக்கு காரணமே யார் தான் நீ தான் சென்ட்ராக அசையாமல் இருக்குன்னு சொல்லி ஒன்று நினைக்கலாம் ஆனால் நீ முடி கொடுக்காமன்னு சொல்லி நினைக்கலாம் ஆனால் நீ இல்லாமல் நான் இல்லை அப்படிங்கிறது அழகாக சொல்லியிருக்காரு அண்ட் தோ இட் இன் த சென்டர் சிட் எட் வென் த அதர் ஃபார் டோத் நீ சென்டரில் ஒழுங்காக இருக்கிற வரைக்கும் தான் சென்டரில் சிட் பண்ணி அமைதியாக அப்படியே அழகாக இருக்கிற வரைக்கும் தான் என்னால் சுற்றி ரோம் பண்ண முடியும் இப்போ நானும் சுற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ என் கூட சுற்ற வந்தேன்னா ஒரு க்ளியரான ஒரு சர்க்கிள் ஒரு ஒழுங்கான ஒரு லைஃப் அமையாது ஸோ நீ சென்டரில் நல்லா ஸ்ட்ராங்காக அப்படியே அவர் போனவர் வருவார்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோட காதலோடு நீ இருந்தால் தான் அழகாக ஒரு சர்க்கிள் ஒரு லைஃப் நல்லா வந்து நான் கூட ஜாயின் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அடுத்து அதையும் சொல்கிறார் இட் லீன்ஸ் அண்ட் ஹார்கென்ஸ் ஆஃப்டர் திட் அண்ட் க்ரோ ஸ்ராக்ட் ஆஸ் தட் கம்ஸ் ஹோம் லீன் பண்ணி இப்போது இன்னொரு பெரிய சர்க்கிள் வரையணுன்னா அது அப்படியே சென்ட்ரல் பாயிண்ட் அப்படியே சென்ட்ரில் வச்சிருக்கிற அந்த பாயிண்ட் வந்து அப்படியே லீன் ஆகும் அழகாக ஒரு ரவுண்டு வரும் ஆனால் கரெக்டாக என்ன பண்ணுவோம் ஜாயின்ட் ஆகிடும் ரெண்டுமே லாஸ்ட் அந்த சர்க்கிள் வாங்கி முடிஞ்சதும் நம்ம அப்படியே ஒன்றா சேர்த்துருவோம் இல்லையா அதை சேம் இப்போ எனக்கு ஏது மாதிரி நீ வளைஞ்சு கொடுத்துக்கணும் சில பிரச்சனைகள் வரணும் வெளியே போகும்போது நீ உனக்கு வருத்தங்கள் இருக்கும் நீ வளைஞ்சு கொடுத்துக்கலாம் தப்பு இல்லை அதாவது அந்த சாயாக சொல்கிறாரு ப்ராப்ளம்ஸ் வரும் நீ வருத்தப்படுவேன் எல்லாம் நடக்கிறது தான் ஆனால் எப்படியுமே நான் என்ன பண்ணிடுவேன் திரும்ப ஓம் கூட வந்து எரெக்டாக இருக்குது அப்படியே எரெக்டாகிடுவோம் ரெண்டு பேரும் என்ன பண்ணிடுவேன் ஜாயின் பண்ணிடுவோம் ஒன்றா சேர்ந்துருவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சச் வில்ட் தவ் பீ டு ஹூ மஸ்ட் லைக் த அதர் ஃபுட் அப்ளிக்லி ரன் தை ஃபிம்னஸ் மேக்ஸ் மை சர்க்கிள் ஜஸ்ட் அண்ட் மேக்ஸ் மீ என் வேர் ஐ பிகன் இந்த தோ வந்து யூ ரெஃபர் பண்ணுது ஸோ வில் நீ வந்து இப்படி தான் எனக்கு இருக்கணும் நீ இப்படி இருந்த அப்படின்னா ஹூ மஸ்ட் லைக் த அதர் ஃபுட் அப்ளிக்லி ரன் நீ இப்படி தான் நான் ரன் பண்ண முடியும் ரோம் பண்ண முடியும் ஒன்றை சுற்றி அழகாக சர்க்கிள் போட முடியும் நம்ம லைஃப்பை ரன் பண்ண முடியும் நீ இந்த காதலோட அந்த நடுவில் சென்று அழகாக வெயிட் பண்ணிட்டு தான் ஃபிம்னஸா நல்லா அவர் போனவர் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டை அடுத்து பெருசாக வருந்தி கவலைப்படாமல் அப்படியே சென்று நல்லா ஃபிம்மாக நீ இருந்தேனா தான் என்னால் என்னுடைய வேலையை கரெக்டாக செய்ய முடியும் செஞ்சு திரும்ப வர முடியும் தஐ ஃபிம்னஸ் மேக்ஸ் மை சர்க்கிள் ஜஸ்ட் ஒன்னோட அந்த ஃபிம்னஸ் தான் சர்க்கிள் நல்லா வர ஹெல்ப் பண்ணும் இந்த காம்பஸ் நடுவில் வச்சு அழகா சுற்றுறக்கு அந்த நடு பாயிண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு சொல்லி சொன்னால நீ ஃபீமா இருந்தேனா தான் என்னால் வெளியே நிம்மதியாக போயிட்டு வர முடியும் நீ அழுதனா என்னால் போய் அந்த வேலையும் பார்க்க முடியாது அண்ட் மேக்ஸ் மீ என் நீ அப்படியே ஸ்ட்ரைட்டாக இருந்தேன்னா நான் கரெக்டாக சுற்ற சுற்றிட்டு அந்த சர்க்கிள் கரெக்டாக போட்டுட்டு உங்களை ஜாயின் பண்ணி எங்கே ஆரம்பிச்சனோ அங்கேயே கொண்டு வந்து என்னால் முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி இந்த போயமை முடிக்கிறாரு ஜான்டன் ஸோ தீம்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா லவ் செப்ரேஷன் அண்ட் பெயின் ஆஃப் பார்ட்டிங் இது எல்லாத்தையுமே இதோட தீம்ஸை சொல்லலாம்